நம்ம சோ பாத்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. இந்த மத்திய அரசு புதுசா நாடாளுமன்ற கட்டடம்னு கட்டி இருக்கிறாங்க, அதோட திறப்புகளால கலந்துக்கிட மாட்டோம் அப்படின்னு திமுக உட்பட நிறைய கட்சிக்காரங்க சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன முக்கியமான காரணம்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏனுங்க சாவாகரோட பிறந்த நாளைக்கு இந்த திறப்புகளை வச்சிங்கன்னா நாங்க எப்படிங்க கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏனுங்க இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷலைட்டம் ஒண்ணு இருக்குது, குடியரசுத் தலைவருக்கே இந்த அளவுல கலந்துக்கிறதுக்கு பத்திரிக்கை வைக்கலையாமா. இத பத்தி நாம் தமிழர் கட்சி சீமன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். நீங்க சொல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள்ல ஒருத்தர் தேர்வு பண்ணிட்டோம்ங்கிறீங்க, பழங்குடி மக்கள்ல கொண்டு வந்திருக்கீங்க, அவருக்கு ஏன் அழைப்பு கொடுக்கலன்னா அதுக்கு வேற வேற காரணம் சொல்லி, இதெல்லாம் பெரிய விஷயமாங்கிறீங்க. இந்த பிரதமர் பேர் இல்லாம நாங்க ஒரு விஷயம் நடத்தினா நீங்க அதெல்லாம் பெரிய விஷயமா இருந்தேன். இங்க சதுரங்க விளையாட்டு போட்டி நடந்துருக்கு, சில பதாகையில பிரதமர் படம் போடல, அதுக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியுங்க. இது குடியரசு நாடு, இது மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு. மக்களாட்சியின் தலைவன் யார், குடியரசின் தலைவர் முதல் குடிமகன் யார், முதல் குடிமகனுக்கே நீங்கள் வந்து அழைப்பு கொடுக்கல அவரை மதிக்கல அப்படின்னா என்ன சொல்றாருங்க மன்னார்குடியில ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் நான் பகிர விரும்புகிறேன். அத்தகைய லீக்வான் இவர்களுக்கு தமிழ்நாட்டில் நினைவு சின்னம் எழுப்ப நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இது தமிழ்நாட்டில் மன்னார்குடியில் அமையவிருக்கிறது. ஏனுங்க சிங்கப்பூர்காரருக்கு எதுக்குங்க தமிழ்நாட்டில் சிலை அப்படின்னு கேட்குறீங்களாக்கும். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, வேலைக்காக மட்டும் இல்லைங்க அரசியல்வாதியாகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த எஸ்ஆர் நாதன் கூட 12 வருஷம் அந்த நாட்டை ஆண்டா அப்படி. அது மட்டும் இல்லாமல் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் சிங்கப்பூரோட நாடாளுமன்றத்தில் வச்சு அவரோட உடலுக்கு ஒரு தமிழ் பாட்டு ஒன்று பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி அந்த நாட்டுக்காரங்களும் பண்ணாங்க. அப்படி என்ன பாட்டு? We shall now play a particular Tamil song that the late Mr. S.R. Nadan liked. The song is entitled Tanjavaru Man Edutu. Tanjavaru Man Edutu Thamura Barani Thaniye Vittu Sethu Sethu Senjarindha Bomma Idu Bomma Illa Bomma Illa Umma. பாத்தீங்களாங்க சிங்கப்பூர் பார்லிமெண்ட்ல இறந்து போனவரோட உடலை வச்சு தமிழ் பாட்டு போட்ட ஹிஸ்டரி இவருக்கு தான் சேரும். இதெல்லாம் பாக்குறப்போ தமிழர் நாம பெருமைப்படணுமாக்கும். மத்திய அரசு சார்பா புதுசா கட்டின பார்லிமெண்டோட திறப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவரை கூப்பிடாததை பத்தி பாஜகவை சேர்ந்த கருணாகராஜன் கிட்ட கேக்குறப்ப அவர் என்ன சொல்லிருக்கா அப்படின்னா, சாவர்கரையும் அரசியலுக்கு பயன்படுத்தாதீங்க, வீர சாவர்கர் இந்தியாவினுடைய சுதந்திர உணர்வுக்கு அப்படி உற்சாகம் தந்தவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை போல வீர சாவர்கரும் இந்த நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டவர். அதே ஒரு அரசியல் காரணமாக அவர்கள் வைக்கவில்லை, பொறாமை. இந்த டைம் இருக்கு, அழைப்பு விடுப்பாங்க, அது ஒரு குறையா நீங்க பார்க்க வேண்டாம். மழை பெஞ்சா நனையறதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா பஸ்ல போறப்ப மழை பெஞ்சதுன்னா இறங்கி நனைய முடியலையா அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டவங்களோட கஷ்டத்தை போக்குறதுக்கு புதுசா ஒரு பஸ் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க போல. இந்த சம்பவம் கோயம்புத்தூர்ல தானுங்க நடந்திருக்குது. நாம எல்லாம் மழை பெஞ்சா நனைய கூடாது அப்படிங்கிறதுக்காக பஸ்ல போவோம். இங்க என்னடானா பஸ்ஸுக்குள்ளேயே இம்புட்டு மழை பெய்யுது. இது என்ன தமிழ்நாடு போக்குவரத்து துறை விட்ட பஸ்ஸா இல்ல தமிழ்நாடு குடிநீர் வாரியம் விட்ட பஸ்ஸா அப்படின்னு நாம கேட்கலாங்க, வெளியே கேட்டுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அவரோட அமைச்சராலதான் அவருக்கு நிறைய பஞ்சாயத்து அப்படின்னு நாமளே நிறைய வாட்டி கேள்விப்பட்டு இருக்கிறோம். இங்க ஒரு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, திமுக எப்படி ஆட்சி நடத்துது, ஸ்டாலின் எப்படி ஆட்சி நடத்துற அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன சொல்லி போட்டாருன்னா, இந்த நிலைமையில ஒரு இது இந்த துறை மட்டும் இல்லை, எந்த துறை எடுத்துக்கினாலும் இன்னைக்கு அவர் செய்து சாதாரண இதில் அவர் ஒன்னே ஒன்று சார் அவங்ககிட்ட எங்களுக்கு குறை அவர்கிட்ட எங்களை பார்த்தா சிரிக்க மாட்டேன்றாரு. என்னங்க திடீர்னு இப்படி சொல்லி போட்டாரு அப்படின்னு கேட்குறீங்களாக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அவர் முழுசா என்ன சொல்றாருன்னு. காரணம் எப்பவும் யோசனை பண்ணினே இருக்கிறாரு, என்ன பண்ணலாம் மக்களுக்கு என்ன செய்யலான்னு, அதுதான் இப்போ
அந்த அளவுக்கு அவர் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு. கரூர் டாஸ்மாக்ல ஒருத்தர் அந்த கடைக்காரர்கிட்ட, ஏனுங்க நான் கேட்ட சரக்கு கொடுக்காம நீங்க எனக்கு வேற சரக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப டென்ஷனான அந்த கடைக்காரரும் பாட்டுலால ஓங்கி இருக்கிற அப்படி. அதை பார்த்த மது பிரியர்கள் எல்லாம் அங்க ஒரு புரட்சியே நடத்தி போட்டாங்க. 20 ரூபா பீர் கேட்டில்ல, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கொடுத்துனானே இல்ல, நான் எங்க 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குனியா 20 ரூபா நான் கேட்டு சண்டை போட்டதே கொடுத்தியா இல்ல, சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் 20 ரூபா கொடுத்தா கேட்டா கொடுத்தா ஏன் ஏன் எதுக்கு வாங்கின புதுசாட்டிட கூடாது. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி நீங்கள் இந்த டெலிகிராம் குரூப்பில் சேருங்க, உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நிறைய ரிட்டர்ன் வரும், நீங்கள் சேர்ந்துருக்கேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் டெலிகிராமில் சேர்ந்துருவீங்க. டெலிகிராமில் நிறைய பேர் உரையாடிட்டு இருப்பாங்க ஒன்றுக்கு ஒன்று. ஒரு ஆள் சொல்லுவார், இந்த மாதிரி நான் வந்து வருமானம் இல்லாமல் இருந்தேன், வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சிட்டு இருந்தேன், தற்கொலை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னாங்க 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மாதம் 10,000 ரூபா கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிடுறேன், இப்போ 2-3 வருஷமாக எனக்கு மாதம் மாதம் 10,000 கொடுக்குறாங்க. அந்த 5 லட்ச ரூபா நான் டெபாசிட் பண்ணியிருந்தேன், அது இப்போது 2 வருஷத்தில் 25 லட்சம் ரூபா ஆகிப்போச்சு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை நம்பி 1 லட்சமா 2 லட்சமா டெபாசிட் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் டெபாசிட் பண்ண உடனே இந்த பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்தாச்சுன்னு சொல்லி ஒரு அத்தாட்சி உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு வங்கியில் எவ்வளோ அதிகமாக பணம் வந்துட்டுருக்கு, எவ்வளோ வட்டி வந்திருக்குலாம் அந்த அக்கௌண்ட்டில் காட்டிடுவாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. 25 லாக்ஸ் ஆன உடனே எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்பீங்க. அது வந்து நாங்கள் 50 லாக்ஸை தான் கொடுப்போம், நீங்கள் 50 லட்சம் ஆன உடனே சொல்லுங்கள், பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோன்னு சொல்லுவாங்க. இன்னொரு 25 லட்சம் கட்டி உடனே 50 லட்சம் ஆகிப்போச்சுன்னு சொல்லுவாங்க, பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லும்போது பணம் வராது. இன்னைக்கு வெளியே யாரு எந்தெந்த உருண்டையை உருட்டினாங்கன்றதை நாம் சொல்ல நாம் உருட்டியாச்சு. நாளைக்கு யாரு எந்தெந்த உருண்டையை உருட்ட போகிறாங்கன்றதை நாளைக்கு சொல்ல உருட்டிக்கலாமுங்க.